ஆவின் பால் மற்றும் அது சார்ந்த பொருட்களின் விலை உயர்வு நுகர்வோர் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவின் பால் விலை உயர்வு நவம்பர் 1 தேதியான சனிக்கிழமை அன்று அமல்படுத்தப்பட்டது. இதன்படி சமன்படுத்தப்பட்ட நீல நிற ஆவின் பால் பாக்கெட் அட்டைதாரர் விலை 1/2 லிட்டருக்கு 17 ரூபாய், நிலைப்படுத்தப்பட்ட பச்சை நிற ஆவின் பால் பாக்கெட் 1/2 லிட்டர் 19 ரூபாய் 50 காசுகள், முழு கொழுப்பு நிறைந்த ஆரஞ்சு வண்ண ஆவின் பால் 21 ரூபாய் 50 காசுகள் மற்றும் இருநிலை சமன்படுத்தப்பட்ட மெஜந்தா நிற ஆவின் பால் 1/2 லிட்டர் 16 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இதன் மூலம் குறைந்தபட்சம் மாதந்தோறும் 300 ரூபாய் அதிக விலை தர வேண்டியுள்ளது. இந்த விலை உயர்வு அதிர்ச்சி அளிப்பதாக ஆவின் பால் நுகர்வோர் தெரிவித்தனர். பால் விலை ஏறது ரொம்ப இது வந்து ரொம்ப மோசமான இது. ஒரே நீட்டுக்கு 10 ரூபாய் ஏத்துனாங்கன்னா இப்படி எல்லாரும் எல்லா அதாவது பாமர மக்கள்ல இருந்து எல்லாருமே யூஸ் பண்றது தான் இது. இது வந்து ஏத்துறது ரொம்ப இது வன்மையான இதுதான். இது எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ தவிர்த்துக்கிறது நல்லது. 10 ரூபாய் ஏத்தினா எங்களால் எப்படி வாங்க முடியும்? நாங்கள் இருக்கப்பட்டவங்களா இருந்தால் பரவாயில்ல, அன்னாட காட்சிக்கு இந்த மாதிரி வாங்க முடியுமா? 1 ரூபாய் 2 ரூபாய் 50 காசு ஏத்தினா கூட பரவாயில்ல, 10 ரூபாய் ஏத்தினா எப்படி வாங்கி நாங்கள் பால் காசி குழந்தைங்களுக்கு ஊட்ட முடியும், டெய்லி காப்பி போட முடியும், இல்லை நாங்கள் குடிக்கிறது 3 வேளை 4 வேளை குடிக்கிறேன்னா எப்படி வாங்க முடியும்? எங்களால் இந்தமாரி எல்லாம் பண்ணக்கூடாது. காலையில் வந்து இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது. பால் வலியை இந்தமாரி ஏத்தினா எங்களால் மற்றதெல்லாம் எப்படி வாங்கி நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு கொள்றது? எதுவே முடியாத இப்போ இருக்கிற வருமானம் இதுவுக்கு முன்னே முடியாது. திடீர்னு பால் விலை உயர்த்ததுனால நேற்று வாங்கினவங்க இன்னைக்கு வாங்கும்போது மாதத்துக்கு 300 ரூபாய் அதிகமாகுது. ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வைத்தியநாதெல்லாம் கொள்ள அடிச்சுட்டு போகிறாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் அதை பிடிச்சி இது பண்ண முடியல. கவர்மெண்ட்டுக்கு அதை இது பண்ணவே பால் விலை வந்து உயர்த்த வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் வந்து பொதுமக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். ஏற்றப்பட்ட விலையை வந்து உடனே திரும்ப வாபஸ் வரணும். அட்டைதாரர்களுக்கான விலையை விட மளிகை கடைகளில் வாங்கும் போது கூடுதல் விலை தர வேண்டியுள்ளது. இதன்படி சென்னையில் நீல நிற ஆவின் பால் 1/2 லிட்டர் 21 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஆவின் பால் விலை மட்டுமின்றி பால் சார்ந்த பொருட்களும் அதிரடியாக உயர்த்தப்பட்டது பொதுமக்களை அவதிப்பட வைத்துள்ளது.